தமிழகத்தில் 2011 ஆண்டுக்கு பின் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. இதனால் கடந்த 5 ஆண்டுகளாக பதவியில் இல்லாததால் அதிமுக திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகளைச் சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர்களுக்கு வருமானம் இல்லாமல் போனது. இப்போது தேர்தல் நடக்கவுள்ளதால் மாஜிக்கள் உற்சாகமாக உள்ளனர். கான்ட்ராக்ட் பணிகள் துவங்கி பல்வேறு நலத்திட்டங்களில் கல்லா கட்டும் வாய்ப்பு கண்ணுக்கு மிக அருகில் தெரிவதாக பலரும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் பிரதான கட்சிகளின் சார்பில் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் சீட் பெறுவதே குதிரை கொம்பாக உள்ளதாக புலம்பி வருகின்றனர். காரணம், மாஜிக்களின் மக்கள் செல்வாக்கை விட அவர்களின் சூட்கேஸ் வெயிட் என்ன என்பதையே கட்சி மேலிடம் கணக்கிடுவதாக கூறப்படுகிறது. நேர்காணலில் சீட்டுக்கு எவ்வளவு, செலவுக்கு எவ்வளவு என்ற கேள்வியே பிரதானமாக இருப்பதால் மாஜிக்கள் விரக்தி அடைந்துள்ளனர். பலர் கந்து வட்டிக்கு பணம் வாங்கவும் தயாராகி வருகின்றனர். தேர்தலில் வெற்றி பெற்றால் எப்படியும் போட்டதை விட 10 மடங்கு திருப்பி எடுத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் மாஜிக்களும் அவர்களிடம் முடிந்தவரை கறப்பதற்கு கட்சிகளும் தயாராகிவிட்டன.